தலைவர் ராக்ஸ். என்னைக்குங்க அது குறைஞ்சிருக்கு? தலைவர் ஆல்வேஸ் ராக்ஸ். தலைவர் தான்ப்பா படம் முழுக்க தலைவர்ப்பா. தலைவர் ஆக்டிங்கா? என்னப்பா இப்போ போய் தலைவர் ஆக்டிங்கை பற்றி கேட்குறேன். தலைவர் ஆல்வேஸ் ராக்ஸ். அச்சா போ, அச்சா அச்சா அச்சா, மஜா வந்து போ, ஜிலோ வந்து போ, தூக்கி சருணும் கமால ப்ரோ ப்ரோ. அவரு அவரு விட்டு போ, அவ்வளோ லூஸ் குதி போ, சொல் ஏதாவது ஏதாவது வாயிலிருந்து வந்துடும் ப்ரோ. வரட்டும் ப்ரோ, வரட்டும் ப்ரோ. அது சூப்பர் ஸ்டார் எப்பவுமே ரஜினி தான். நான் வந்து எல்லாரும் ஃபேன், நியூட்ரல் ஜில்லாவா இருக்கு ப்ரோ. வந்து பார்க்கலாம், வருத்து. தலைவரோட ஆசீர்வாதம் என்னைக்கே தலைவருக்கு உண்டு. அது மலையிலே பார்த்துருக்கீங்க, பார்த்துதான் ரிப்பீட் அப்படி 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 பார்த்துக்கினே இருக்கா. சலிக்காத ஒரு படம் பாட்சா பீட் பண்ணிச்சு. எங்களுக்கு பாட்சா தான் நம்பர் ஒன்னா இருந்தது. பாட்சா பீட் பண்ணி தூக்கி சாப்பிட்டுச்சு. நெல்சன் எங்கள் முழு நன்றி நெல்சனுக்கு மட்டும்தான். நெல்சன் எங்களை எங்கள் தலைவரை வச்சு செதுக்கி வச்சிருக்கிறான். இந்த மாதிரி படம் இனிமேல் தலைவர் நினச்சா கூட கிடைக்காது. காக்கா கழுக்க சொன்னார்ல, எல்லா எல்லாரும் யாரும் தாக்கி சொல்லலை. உயரம் பறக்கும் போது போயினே இருந்தால் சொல்கிறேன், யார் எல்லாருமே சொல்கிறாரு. அது விஜயா இருந்தாலும் உயரம் பறக்கும் போது உன்னை குத்த தான் வரும். அது வந்து தலைவருக்கு சொல்ல, எல்லா நடிகருக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு. உயரம் பறக்கப்புறம் போயினேரு, உன் ரூட் என்னவோ அதை பார்த்துருப்போம். அது வந்து மீடியாக்காரர் சொல்லுவான் நாளைக்கு, காக்கா யார் கழுகு யாருன்னு. அது தப்பாக சொன்னான். ஆனால் விஜய் ரசிகர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவரையும் மீடியாக்காரர் தப்பு பண்ணான்னு விஜய் ரசிகர் புரிஞ்சுட்டாங்க. நம்ம வந்து விஜய் வந்து மென்ஷன் பண்ணல. விஜய் உயர உயர பறக்கும்போது காக்கா கொத்த தான் செய்யும். உயர பறக்கும்போது அவன் ரூட்டை பார்த்துட்டு போயினாரு, அடுத்தவன் செய்வி சாய்க்காதன்றது தான் என்னோடய தலைவரோடது. இன்னொன்று அந்த டைலாக் பார்க்கும்போது சொன்னாங்க, விஜய் தான் தாக்கி அந்த டைலாக் பசங்க. படத்தோட கதை அந்த ஜெயில் உள்ள நடக்கிறது தான் அந்த டைலாக்கு. படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி தான். மற்றபடி யார் இல்லை இல்லை, அதெல்லாம் தப்பு. யாருனாலும் முன்னேறி வரட்டும். இந்த 72 வயசு கேஜிஎஃப் மொத்தத்தையும் சாப்பிட்ருவோம். 10 நாள் கேஜிஎஃப்யே சாப்பிட்ருவோம். வேணா நீங்கள் ரெக்கார்டு இதை வேணால் எடுத்து வச்சுங்க. 10 நாள் கேஜிஎஃப் ரெக்கார்டு எல்லாத்தையும் முடியாச்சிடும். இனிமேல் தமிழ் படம் பீட் பண்ணுறதுக்கு இனிமேல் சான்ஸே கிடையாது. மார்க்கெட் லைக் திஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், இவ்வளோ கிரேசி ஃபேன்ஸ், இவ்வளோ வேர்ல்டு வைடாக யாருமே இந்த லெவலுக்கு பண்ண மாட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர். கம்பேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இல்லை சார், சான்ஸே இல்லை சார். நானும் இத்தனை வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் சார். ஸோ அவர் வந்து நிஜமாகவே சொல்கிற மாதிரி ஒரு 5-6 தலைமுறை இதுக்கு மேலேயும் ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்களா, அமிதாப் பச்சன் எல்லாருமே இருக்கா, ஐ டோன்ட் திங்க் ஸோ நோபடி ஹஸ் லைக் ரூல்ட் இந்தியன் சினிமா லைக் ரஜினிகாந்த். ஸோ தலைவர் ஆல்வேஸ் தட் இஸ் பெஸ்ட். எல்லாருமே சூப்பர் சப்போர்ட்டிவ் ரூல், நல்லா எடுத்திருந்தாங்க, சூப்பராக இருந்தது மூவி. ஐ திங்க் நெல்சன் ஹஸ் டன் ஜஸ்டிஸ் சீரியஸாகவே சார். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், சும்மா ஸ்க்ரீனில் வந்தாலே எல்லாருமே கத்துறாங்க சார். ஆடியன்ஸ் அவ்வளோ வைப், சூப்பராக இருந்தது தியேட்டரில். அப்படி இல்லை சார், இது வந்து அப்படி பார்க்க முடியாதுல்ல. ஸோ அவர் வந்து அவரோட ஏஜ்க்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ கேன் டூ மச் மோர் தன் திஸ். யாருமே அவரோட ஏஜ்க்கு இப்படிலாம் நம்மளாம் இருப்போமான்னு கூட தெரியாது. அவர் அந்த பவர் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஒரு ஒரு கண்ணாடி எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு சிகரெட் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு நடக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரேம்குள்ளே வந்தாலே அவ்வளோ வைப். அந்த மாதிரி வைப் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ எனி ஆக்டர் கேன் கிவ். ஸோ அவர் ஸ்டைல் கரிஸ்மாக்கு அமேசிங் சான்ஸ். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. தலைவர் எப்பவும் மாசமே, எப்பவுமே தலைவர்னா தளபதி, எப்பவும் தளபதி தளபதி தலைவர் தலைவர் தான் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ, சான்ஸே இல்லை. ஒரு தலைவர் ஃபேனுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டு ஆசம், சான்ஸே இல்லை. ஐம் ஷார்ட் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ். இது ரெவ்யூலாம் பத்தாது, இது ரெக்கார்ட் வியூ தான். ஸோ அதான் இன்னொருத்தர்கிட்டையும் சொன்னேன், கண்டிப்பாக அது ரெக்கார்ட் வியூ. டிக்கெட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்க, புக்கிங்லேயே இப்போ கார்பரேட்ஸ்லாம் லீவ் விட ஒரு லீவ் விட்டாங்க. அதனால் லாக் பஸ்டர் ரெக்கார்ட் மேக்கிங் இது டிக்கெட் புக்கிங்கு. படம் வந்து லாக் பஸ்டர் கேரண்டீட், கன்ஃபார்ம். மரணமா தரமான நிரந்தரமான சம்பவம். டாப் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் தலைவர் ஃபுல் ரேஜில் இருக்கார், ரேம்பேஜ்னு சொல்லலாம். அதனால பயங்கரமான எஃபர்ட் பை நெல்சன். கம்பேக்னா இப்படி இருக்கா? ஆக்சுவலாக கம்பேக்குன்னு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் கம்பேக்னா இப்படி தான் ஒரு கம்பேக் இருக்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் எல்லோரும். தியேட்டர் ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.
தெரியுதாப்பா 72 இயர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இந்த மாதிரி ஒரு அலப்பறெல்லாம் சான்ஸே இல்லைப்பா. ஒரு தலைவர் வந்து கிஃப்ட் த வேர்ல்ட்னே சொல்லலாம். அதனால கண்டிப்பாக இது மாதிரி எங்கள் மாதிரி அப்கமிங் பீப்புள் ஆர்டிஸ்ட்க்கு வந்து இது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. படம் வந்து தாறுமாறு சம்பவம், எல்லாரையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டோரியில் பயங்கர கிரிப்பு நெல்சன் ப்ரோக்கு. அதில் பெருசாக அவருக்கு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவரோட ஜானரில் இவ்வளோ அவருக்கு பெரிய ஸ்டார்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அவர் வந்து இவ்வளோ பேலன்ஸ்டாக அது கொடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயம். அவரோட ஸ்டெட்ஃபாஸ்ட்லி அண்ட் வெரி ஸ்ட்ராங்லி அவரோட ஸ்டோரியில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அதை அவர் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை. ஆமாம், அது வந்து தலைவர் ஒரு டிஃப்ரெண்ட் டோனில் பார்த்த மாதிரி இருந்தது. எப்போவுமே டார்க் காமெடியாக இப்போ வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் லென்சனோட லென்சன் ப்ரோவோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. அது தலைவரை வச்சு இப்படி ஒரு தரமான சம்பவம் பண்ணது வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், காமெடிக்கு காமெடி, சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட், சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், நல்லா இருக்குமா?